ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஜாலியான வீடியோ தான். நம்ம அப்படியே கார் எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் போனோம். ஈசிஆர் ரோட்டில் போகும்போது சொன்னாங்க எல்லோரும் லெஃப்ட் சைடில் திரும்பி எண்டு போனாலும் பீச் வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு எண்டு போய் பார்த்தோம், பீச்லாம் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் எந்த அளவுக்கு சேஃப்டின்னு தெரியாது, அதனால் அப்படியே நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. சரி ஓகே, அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோட்டில் வழியாக போய் அப்புறம் அந்த பக்கம் போய் வந்துடுது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. உள்ளே போகும்போது இது இந்த பக்கம் பீச் இருக்கானே நம்மளுக்கு யோசிக்க தோணுது, ஆனால் இதுக்குள்ளே தாங்க பீச் இருக்குது. எவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள என்ட்ரி ஃபீஸு. ரொம்ப ஜாலியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேயில் தான் போயிருந்தோம். அப்போயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கார் இருந்துச்சு. ஸோ அப்போ வீக்கெண்டில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளூ ஃப்ளாக் பீச் கோவளம். நம்ம இப்போ என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அதே மாதிரி சேஃப்டியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த பீச்சை வந்து. நம்ம மெரினா பீச்சை விட இது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க உட்கார்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஏறி நம்ம பீச்சோட அழகை ரசிக்கிறது, சின்ன ஹட்டு மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி எல்லாம், அந்த காற்றுலேருந்து தண்ணி இது பண்ணுவாங்களே வாயு ஜல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் ஸ்பா, குழந்தைங்களுக்கு நிறைய சின்ன சின்ன விளையாடுறது அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பீச்சில் வந்து அலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வருது. எவ்வளோ ஹட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த ஹட்ஸ் ஃபுல்லாக நிறைய லவ்வர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலி அவங்க எந்திரிக்கவும் மாட்டுறாங்க. ஸோ ஃபேமிலியாக போகும்போது குழந்தைங்கள நம்ம வச்சுட்டு விளையாட முடியல. இங்கே பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கும் நிறையா பேர் எடுத்துகிட்ருக்காங்க. அது இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு அந்த மாதிரிலாம் பை லக். உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது பெரிய ஆள் ஷூட்டிங் பார்க்கணுன்னா முடிஞ்சால் நீங்கள் போகிற நேரத்தில் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியான பிளேஸாக அது வந்து ரொம்பவே ஃபீல் ஆச்சு. குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி, இந்த ப்ரைடல் ஷூட்டு அந்த மாதிரி ஷூட்டிங்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். இதை தான் நம்ம போய் பார்த்தோம். ரொம்ப ஒரு அமைதியான கடலாகவும் இருக்குது. இந்த மாதிரி சென்னையை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக பார்க்க மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் ஈட்டபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.